செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த ஆறு மாதம் இந்த எட்டு ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகம். சரி, எந்த எட்டு ராசி அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம், இந்த எட்டு ராசிகளுக்கும் வந்து செவ்வாய் வந்து ஆறு மாதம் உச்சமடைய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சி அடைஞ்சார். மே செகண்டில் வந்து செவ்வாய் இடம் மாறி மகரத்தில் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கார். இப்போது இந்த செவ்வாய் என்னென்ன ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இன்ஃப்ளூயன்சிங் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெடிசன், மருத்துவர்கள், டாக்டர்ஸாக இருக்கவங்க. இந்த நான் சொன்ன இந்த எட்டு ராசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன், வளர்ச்சி, சொந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரிவார்ட்ஸ், உங்களுக்கு வந்து ரெகக்னேஷன், அப்புறம் டிரான்ஸ்ஃபர், வேறு ஏதாவது ஒரு ஊரில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் வந்து கொடுக்கும் மெடிசன் ஃபீல்ட் ஆஃப் மெடிசனில். அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகள், நீங்கள் புதுசாக ஒரு ஒரு கருவியோ இல்லை ஒரு விஞ்ஞானபூர்வமாக மருத்துவ கருவியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலங்களாக இந்த செவ்வாய் உச்சப்படைகிற காலம் அமையும். அடுத்தது வந்து ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர்ஸ். ப்ரொடெக்டர்ஸ்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா இராணுவம். இவங்க வந்து ஏதோ ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். சிறந்த முறையில் பாதுகாத்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு புகழ் அடையக்கூடிய ஒரு இடத்துல இந்த ராசிகளை சேர்ந்தவங்க வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது இந்த செவ்வாய் உச்சமடைகிறது என்ன மாதிரியான எந்த பலனை கொடுக்கும், எந்த ஃபீல்டை கொடுக்குன்னா ரியல் எஸ்டேட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு உள்ளவங்க, பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ், ப்ராப்பர்ட்டி செல்லர்ஸ், இந்த ஃபீல்டு வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப டல்லாக, ரொம்பவும் கீழே ஒரு பெரிய சேல் இல்லாமல் முடங்கி போயிருக்கு. அந்த ஃபீல்டில் உள்ளவங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தடவை நல்ல ஒரு டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் ஃப்ளோ, மணி ரொட்டேஷன், சேல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டைம். ஸோ இது ஆறு மாதம் இருக்குது, எப்போனா மே செகண்ட்லேருந்து நவம்பர் ஃபோர்த் வரைக்கும் இருக்குது. அடுத்த ஃபீல்டு என்ன இந்த செவ்வாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நம்ம சொல்கிறோம், மெடிசன் சொன்னோம், ப்ரொடெக்டர்ஸ் சொன்னோம், அடுத்தது வந்து ரியல் எஸ்டேட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். இதுக்கடுத்தது இந்த செவ்வாயுடைய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சாயில், அதாவது மண் சார்ந்த தொழில்கள், விவசாயம்னு சொல்லலாம், இல்லை மண் சார்ந்த இப்போ நீங்கள் வந்து கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறது, பாறைகள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் கூட இந்த செவ்வாய்க்கு சம்மந்தப்படும். அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் வந்து வேறு ஏதாவது தொழிலில் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது தொழிலில் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா க்ளோதிங், க்ளோதிங்கில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா லெதர். ஸோ லெதர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, லெதர் க்ளோதிங், இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்கு முக்கியமான ஒரு பிஸ்னஸ். அப்புறம் பருப்பு தானியங்கள், யாரெல்லாம் அந்த ஃபீல்டில் பிஸ்னஸில் இருக்காங்களோ இந்த பருப்பு தானியங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, புரதச்சத்து கொடுக்குறது, ப்ரோட்டீன் எனர்ஜி கொடுக்குறது, நான் வெஜிடேரியன், அந்த மாதிரி அந்த பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கும் இந்த செவ்வாய் இந்த ஆறு மாத காலங்களில் நல்ல ஃப்ளோ, நல்ல க்ரோத் கொடுக்கும். சரி, இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பண்ணும் அதை நம்ம வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்போம். மேஷம், இந்த மேஷத்துக்கு உங்களுடைய ராசி நாதன், அதாவது மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் உச்சமடைகிற இந்த டைமில் என்னென்ன பண்ணலாம், எந்த இடத்துல உச்சமடைகிறார் பாருங்கள், பத்தாவது வீடு. ஸோ பிஸ்னஸ் ஹவுஸில் யாராவது ஜாப்ல இருக்கீங்க, கரியரில் வந்து க்ரோத்தே இல்லைன்னு நினச்சின்னா க்ரோத் கன்ஃபார்மாக கொடுக்கும். டிரான்ஸ்ஃபர், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறணும்னு நினச்சின்னா அந்த மாற்றம் நிச்சயமாக கொடுக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், இந்த டைமில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைமில் இப்போ செவ்வாய் மேஷராசியில் வந்து அஷ்டம சனி வந்து தோல்வி, நிறைய பிஸ்னஸ் லாஸ், கடன், இதுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வாட்டி இந்த செவ்வாய் உச்சப்பெற ஒரு பலன் கொடுக்கும். ஸோ மேஷத்துக்கு இது மூன்று பலன்கள் வந்து மிக சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், அல்லது வீடு இடம் மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அதுவும் சுபமாக நடக்கும். அதுக்குள்ள தயார் நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். அடுத்தது ரிஷபம். ரிஷபத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா லார்ட் ஆஃப் செவன், லார்ட் ஆஃப் டுவெல், அதாவது ஏழு கூடிய கிரகம், 12 கூடிய கிரகம். இது வரைக்கும் காதலில் பிரச்சனை, அது வந்து சுமூகமாக மாறும். இது வரைக்கும் கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவி இடையில விவாகம் வந்து சரியா இல்லை, உறவு சரியா இல்லை, வீணான பிரச்சனை, தினந்தனம் சண்டை, அதெல்லாம் மாறி மனம் ஒன்றா இணையும். அது காரணம் இந்த செவ்வாய் உச்சமடைஞ்சு உங்களுக்கு 9 இடத்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12 இடத்துலையும் இந்த செவ்வாயுடைய பார்வை பதிவு. 12 என்னது, அயன சயன போஜன முச்சக, சுகபோகங்களாக வாழ்றது. அந்த சுகபோகங்களாக வாழ்றதுக்கு வீடு, வாகன வசதிகள், சந்தோஷங்கள், மன நிம்மதிகள், உறவுகளுடைய ஒரு அரவணைப்பு, நட்பு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பகையெல்லாம் கூட நட்பாக மாறும். இதெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு கொடுக்கக்கூடிய யோகங்கள். அடுத்த ராசியாக நம்ம பார்க்கறது வந்து கடகம். கடகத்துக்கு மிகப்பெரிய யோகம். என்ன காரணம்னா செவ்வாய் தான் பிஸ்னஸ் பிளானட், தொழில் கிரகம். அந்த தொழில் கிரகம் வந்து உச்சமடைஞ்சு கடக ராசியை பார்வையிடுவார். ப்ளஸ் கடகத்துக்கு தொழில் ஸ்தானமான 10th வீட்டை செவ்வாய் 7 இடத்துலேருந்து 4th பார்வையாக பதிப்பார். ப்ளஸ் கடக ராசியும் பார்வையிடுவார், வருமான ஸ்தானத்தையும் பார்வையிடுவார். உண்மையிலேயே சொல்லப்போனால் கடக ராசி அல்லது ஒருவேளை நீங்கள் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக பிறந்திருந்தாலும் கூட இந்த செவ்வாயுடைய பார்வை மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். பிஸ்னஸில் வந்து ஃப்ளோ, க்ரோத், பயங்கர விஸ்வரூபம், இது வரைக்கும் டல்லாக ஒன்றுமே இல்லாத இருந்தவங்க கூட பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு, அரசியலில் முக்கியமான பதவிகளை வாங்குறது, அரசியலில் வந்து போட்டி போட்டு ஜெயிக்கிறது, ஆளுமை செய்கிறது, அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிகார பதவி கிடைக்கிறதுக்கெலாம் இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உச்சப்பல் மிக சிறந்த பலன். அதுக்கடுத்த ராசியாக நம்ம பார்க்குறது வந்து துலாம். துலாமுக்கு செவ்வாய் என்ன பண்ணுவார்,
லார்ட் ஆஃப் இன்கம் ஃபேமிலி, அதே மாதிரி செவன்த் ஹவுஸ் கலஸ்திரஸ்தானம், மேரேஜுக்கு தான் மெயினாக துலாமுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது. கல்யாண சுகபோகங்கள், கல்யாண வைபோகங்கள், ஆனந்தமான வாழ்க்கை, இதை கொடுக்கறதுக்கு துலாமுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர். இது வரைக்கும் இழுத்துக்கிட்டே இழுபறியாக இருந்த மேரேஜ் லைஃப், இது வரைக்கும் கல்யாணத்துக்காக பார்த்து பார்த்து தடங்களாக நடந்தது, ராகு கேத்து தோஷம் இருந்தது, கேது தோஷம் இருந்துச்சு, சர்ப்பதோஷம் இருந்தது, செவ்வாய் தோஷம், இப்போ ஏதோ தோஷத்தினால தடப்பண்ணி போயிருந்தா கூட, இந்த முறை இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய இந்த உச்ச நிலை, இந்த 6 மாத காலத்துக்குள்ள விவாக சம்பந்தப்பட்ட அந்த டல்னஸ்லாம் மாறி கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக முடியும். இதுக்கடுத்த ராசியாக நம்ம பார்க்குறது விருச்சிகம். விருச்சிகம் ஏற்கனவே குடும்ப சனி, பாத சனி, இன்னொரு பக்கம் குரு விரயத்தில் இப்படிலாம் இருக்கே, இது எப்படி செவ்வாய் பலன் கொடுக்குன்னா, இந்த ராசிநாதனுடைய பலம் நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு தனாதிபதி, வெறும் பணம் சம்பாரித்தா மட்டும் சந்தோஷம் கொடுக்காது, அதை செயல்முறையில் ஆற்றலோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை உருவாக்குறது செவ்வாய் தான். அப்போ அந்த செவ்வாய் உங்களுடைய ராசி விருச்சிகமுக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறுறது, அவருடைய பார்வை நேரம் 6ஆம் இடம், கடன் பிரச்சனை, தொல்லைகள், எதிரிங்க பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துரும். அந்த செவ்வாயோட பார்வை நேராக 9ஆம் இடத்துல பாக்கியங்கள், அப்பா மூலிமா இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டே கிடைக்கல, நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, எனக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு மேல் படிப்பு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் கொடுங்கன்னா, இது வரைக்கும் பண்ணாதவர் இந்த முறை பண்ணுறதுக்கு முன் வருவார். அதுக்கடுத்து இந்த செவ்வாயோடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல பதியும். இந்த 10ஆம் இடம் வந்து பிஸ்னஸ் ஹவுஸ், கரியர், உங்கள் வாழ்க்கையுடைய பயணத்தை துவங்குறதுக்கு இது மிக சிறந்த ஒரு காலம். இப்போது விருச்சிகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பலன்களை ஏற்படுத்தும். ஏற்கனவே சொன்ன ஃபீல்டில் நீங்கள் எந்த ஃபீல்டு இருந்தாலும் இது 100% படிக்கும். அதுக்கடுத்தது தனுசு. தனுசுக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வா. வாக்குஸ்தானனா என்ன? அவங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமடையும் போது குடும்பத்தில் உள்ள ஒரு அசுப காரியங்கள், தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத குழப்பங்கள்லாம் தீரும். ஏன்னா கேது தான் கூட இருக்கார். கேது வந்து ஆன்மீக கிரகம், தெய்வ வழிபாடு மூலிமா, பெரியவங்களுடைய ஆலோசனை மூலிமா இதெல்லாம் சுமூகமாக நடைபெறும். ப்ளஸ் இன்கம், நிறைய இன்கம் கொடுக்கும். நான் சொன்ன ஃபீல்டில் உள்ளவங்களுக்குலாம் வந்து இன்கம் வந்து வாரி வாரி வழங்கும் தனுசுக்கு. ஏன்னா உங்கள் ராசிநாதனும் லாபஸ்தானத்தில், செவ்வாய்க்கு அது தசம கேந்திரமான 10வது வீட்டில், இது ரெண்டுமே நல்ல இன்ஃப்ளூயன்ஸான ஒரு டைம். இதுக்கடுத்து மகரம். இந்த செவ்வாய் உச்சமடைகிற ராசியே மகரம் தான். ஸோ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைஞ்சா ஒரு ஒரு ராசி, ஒரு கிரகம் அந்த ராசியில் உச்சமடைனா அந்த ராசிக்கு அது வந்து ஏதோ ஒரு சக்தி எடுக்குதுன்னு அர்த்தம். அப்படி உச்சமடையும் போது முழு பலத்தோடு இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய திறமெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். செவ்வாய் 4 கூடிய கிரகம், அப்போ வீடு வாகனம் வாங்குறது, அதுக்குண்டான அஸ்திவாரம் போடுறது, அதுக்கப்புறம் சுகபோகமாக வாழ்றது, இதெல்லாம் அந்த செவ்வாய் கொடுக்கும். அடுத்தது லாபாதிபதியாக செவ்வாய் வரார். ஸோ லாபாதிபதியாக லாபங்களை குவிக்கும், ப்ராஃபிட்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் குவிக்கும். இது மகரத்துக்கு வந்து இந்த செவ்வாயுடைய உச்சநிலை பலன் கொடுக்கும். அடுத்தது மீனம். மீன ராசிக்கு செவ்வாய் என்ன பண்ணும்? தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி, அதாவது ஃபாதர் சைட்லேருந்து சப்போர்ட், ப்ளஸ் ஃபேமிலி சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட், ப்ளஸ் உங்களுக்கு இன்கம் நிறைய ஃப்ளோ, மல்டிபிள் ஃப்ளோ. ஏன்னா குரு 8 இருக்காரு. கடந்த காலங்களில் வந்து பெருசாக உங்களுக்கு நல்லதே பண்ணல, கடந்த காலங்களில் பெருசாக உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கல, ஆனால் இந்த முறை இந்த குரு வந்து உங்களுக்கு வாரி வாரி பணத்தையும் வழங்க போகிறார். செவ்வாயுடைய உச்சநிலை நீங்கள் நல்லா பிடிச்சிங்க. 9 கோள்களில் வேகமாக ஒரு விஷயத்தை வந்து வளர்ச்சி அடைஞ்சு வேகமாக அதில் நிலைத்த பலனை கொடுக்கறது இந்த செவ்வாய் கொடுக்கும். அது ஒரு யுத்த கிரகம், ஒரு போராட்ட குணங்கள் கொண்ட ஒரு கிரகம். இருந்தாலும் நன்மை செய்யும் பொழுது அது மங்களமாக மாறும். இந்த 8 ராசிகளுக்கு செவ்வாயுடைய பலன் மிக 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 நல்ல பலனை ஏற்படுத்தும். இதில் உங்கள் சுய ஜாதகத்தை இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். இது டெஃபினட்டாக பலிக்குமானா, நான் சொன்ன 8 ராசிகளை நீங்கள் யார் இருந்தாலும் சரி, இல்லை அந்த 8 லக்னங்கள் அதில் இருந்தாலுமே உங்களோட சுய ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குதான்னு பாருங்கள், இல்லை செவ்வாய் புத்தி நடக்குதான்னு பாருங்கள், இல்லை செவ்வாய் அந்தரமாதிரி இருக்கான்னு பாருங்கள். அதில் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக இது சம்மந்தப்படும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல யோக தசைகள் இருந்ததுன்னா சுப பலன்கள் செவ்வாயுடைய இந்த உச்ச காலங்களில் டெஃபினட்டாக நடக்கும். வணக்கம். மே மாத ராசி பலன். ஸோ 2018 மே மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்குது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் அப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ராசி பலனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொருந்தலையே, எனக்கு இது நடக்கலையே, எனக்கு இது நிறைய நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி, உங்கள் லக்னம் இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் பலனை பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேர்த் சார்ட், உங்களோட தசா புத்தி, இது அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ மே மாத ராசி பலனை பார்க்கும் வழி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. மாதந்தோறும் ராசி பலன், கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மாதந்தோறும் அந்த ராசி பலனை ஏதோ ஒரு வகையில் பயனடைகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ரிலேஷன்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான். உங்கள் ராசி, உங்கள் லக்னத்துக்கு நீங்களே இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய பேர்த் சார்ட்டில் உள்ள கோள்களுடைய யோகம் அவயோகங்கள், அதுக்கு பிறகு நடைமுறை நடக்கக்கூடிய பலன்களுடைய கம்பாரிஷன்,
இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து மேரேஜ் இஷ்யூஸ் இல்லைனா கல்யாணத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அடுத்தது வந்து உங்களோட எஜுகேஷனில் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறது, எது ஃபியூச்சராக அமையும், உங்களோட ஜாப் இதில் சேஞ்ச் வருமா, உங்களுக்கு க்ரோத் இருக்கா லைஃப்பில், ஃபினான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும், கடன் எப்படி சால்வ் பண்ணுறது, கடன் பிரச்சனை வருமா வராதா, எதிர்காலம் எப்படி அமையும், அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த், உங்களோட பேரண்ட்ஸுடைய ஹெல்த், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இது மாதிரி எந்த வகையான இஷ்யூவாக இருந்தாலும் அது வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ப்ரிடிக் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுக்கலாம். ஏன்னா கால் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்பரை ஆட் பண்ணி டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. அடுத்த பகல் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.